இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மகாகாளியோட வழிபாடு இந்த மகாகாளியோட வழிபாடுன்னு வரும்பொழுது நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கிறனால காளி தேவியை வந்து எங்களுக்கு குலதெய்வம் எப்படி வழிபாடு செய்யணும் காளியை சில பேர் வந்து பார்த்தாலே பயமாக இருக்குது அதெல்லாம் நீங்கள் வைக்கக்கூடாது உங்களுக்கு கோவமாயிருவீங்க அதெல்லாம் உக்ரமாகி குடும்பத்தை ரெண்டாக்கிடுவா அப்படின்லாம் சில பேர்லாம் நிறைய இந்த இது சம்மந்தமான டவுட்ஸ்லாம் வருதுங்க ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒன்று புரிஞ்சுக்கோங்க அந்த ஸ்வரூபம்ங்கிறது வந்து அது எதனால் ஸ்வரூபமாக மாச்சு இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா நீங்கள் அதை அவங்க சொல்கிறது உண்மையாக நீங்கள் இந்த நம்ம இதிகாசங்களை படிக்கணும் அதே மாதிரி நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை புரிஞ்சுக்கணும் நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கணும் தாந்திரிக ரீதியான சாஸ்திரத்தை இதுதான் உண்மை சரிங்களா தாந்திரிக ரீதியான சாஸ்திரத்தை வந்து சிவபெருமானிடம் அம்பாள் வந்து கற்றுக்கிறதுக்கு ஆசைப்படுறா அது நர்மத கரையில் வந்து அம்பாளுக்கு வந்து உபதேசம் பண்ணும் பொழுது அம்பாள் வந்து தூங்கிடறா தூங்கும் பொழுது சிவபெருமான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சிவபெருமானுக்கு கோபம் வரும் இந்த கோபம் வரும்போது சொல்லி கொடுத்துட்டே இருக்கும்போது தூங்கிகிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவியை சபிச்சிட்றாரு சபிச்சிட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு சபிச்சுட்டு போகும்பொழுது அவர் அவள் அம்பாள் வந்து உருமாறி வரும் வரும்பொழுது ஒரு அசுரனை வதம் செய்து தான் அடுத்த லெவலுக்கு வரும் பொழுது தான் அவள் வந்து அந்த ஸ்வரூபத்தில் வந்து அசுரனை வதம் செய்யக்கூடிய கோலத்தில் வரும்பொழுது தான் அப்போ ஒரு உக்ரஸ்வரூபமாக வருகிறாள் அந்த மகாகாளிங்கிறவ மகாகாளிங்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாட்சாத் பார்வதி தேவியே அந்த ஸ்வரூபம் வேணால் அப்படி இருக்குமே ஒழிஞ்சு அது துஷ்டர்களுக்கு அந்த ஸ்வரூபம் வருமே ஒழிஞ்சு நம்மளை மாதிரி நல்ல மனிதர்களுக்கு அவள் வந்து தாயை போல் மடியில் உங்களை வைத்து ஆற அது உங்களை அப்படி பா பார்த்துப்பாளே ஒளிஞ்சு கெட்ட விஷயம் வராது அப்போ என்ன ஆகுது இப்போ சில பேர் கேள்வியெல்லாம் கேட்டிருக்கீங்க ஏன்னால் நம்ம இலவசமாக வாட்ஸ்அப்பில் நம்ம ஒரு குழு ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா அதில் வந்து நிறைய பேர் கேள்விகளும் நிறைய கேட்குறீங்க அந்த குழுவில் சரிங்களா அப்போ அதில் கேட்கும் போது என்ன கேட்குறீங்க அப்புறம் ஏன் சிவனம் மிதிக்கிறாங்க அப்படின்னு கேட்குறீங்க அப்படி இல்லைங்க சிவனம் மிதித்து கொ முடியாதுங்க நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் அப்போ ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா அந்த பிரளயம் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சிவபெருமானே போய் படுத்துன்றார் படுத்த உடனே சிவபெருமானோட கால் பட்ட உடனே அப்போ அப்படியே சாந்த ஸ்வரூபியாக மாறிடுறாங்கிறது தான் உண்மை சரிங்களா அந்த தலை முண்டம்லாம் இருக்கும் பாருங்கள் அந்த நாக்க தொங்க போட்டு பிடிச்சிருப்பா கையில் அப்படி அந்த லெவலில் உக்ரஸ்வரூபமாக சிவபெருமான் யாராலையும் அவளை கண்ட்ரோல் பண்ண முடியலை காளி தேவியை அப்போ சிவபெருமான் தானே போய் படுத்துன்றார் அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் சிவபெருமானை பார்த்து பயப்படாதீங்க காளியை பார்த்து பயப்படாதீங்கன்னா அந்த ஆழகால விஷம் வரும்பொழுது அதை வந்து யாருக்கும் வந்துடக்கூடாதுன்னு தான் சிவபெருமான் நான் சொல்கிறது புரியுதுங்களா அதே மாதிரி காளி தேவியை நீங்கள் வழிபட 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 அதில் எத்தனையோ காளி இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிதம்பரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய என் தாய் தில்லை காளியை போய் வழிபட்டு அதோட சக்தியை உணர்ந்தவங்களுக்கு தில்லைக்காளியை பற்றி தெரியும் நான் சொல்கிறது புரியுதுங்களா இதனால் அனுபவித்தவங்க இந்த காளியோட வழிபாடுகள்னால் ஜெயித்தவர்கள் யாராக இருந்தாலும் கீழே தாராளமாக பதிவிடலாம் உங்களுடைய அனுபவங்களையும் நீங்கள் பதிவிடலாம் அதே மாதிரி திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய வெக்காளியாக இருக்கலாம் அதே மாதிரி சில பேருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மகாகாளியோட வழிபாடுகள் செய்யக்கூடிய விஷயங்களும் உண்டு அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்னால ஜோதிட ரீதியாகவும் என்ன மாதிரி மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு வாய்ப்பே இல்லை உங்களுக்கு அடுத்த லெவல் மூமெண்ட்டே இல்லை அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்தம்பிச்சு போய் இருக்கக்கூடிய ஒரு சில நேரங்கள் யார் இவங்க அவங்கெல்லாம் கிடையாது எல்லாரோட லைஃப்லையும் ஒரு இருண்ட சூழ்நிலைகள் இருக்கும் அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது யார் ஒத்தர் விடாமல் அதாவது அமாவாசை காலங்கள்லேயும் பௌர்ணமி காலங்கள்லேயும் அதே மாதிரி விடாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராகுகால நேரத்தில் காளி தேவியோட வழிபாடுகள் செய்யும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அந்த எதுனால அந்த விஷயங்கள்லாம் தடப்பட்டு இருக்கோ அதை தகர்த்தெறிவாள் காளி தேவி மகாகாளி அப்படிங்கும் பொழுது அதுக்கு நீங்கள் என்னென்ன மந்திர ரீதியான விஷயங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எப்பயுமே காளி ஸ்வரூபமாக நீங்கள் ஒரு வேளை இப்போ எங்கள் வீட்டிலலாம் வந்து பஞ்சலோகத்திலே இவ்வளோ பெரிய சிலை காளி சிலையே வச்சுருப்போம் ஏன்னா நாங்கள் அந்த பூஜைகள்லாம் பண்ணுறனால ஒரு அஞ்சு தலைமுறையாக பண்ணுறனால வச்சுருப்போம் ஸோ நீங்களும் அந்த மாதிரி காளி சிலை வச்சு பூஜைகள் பண்ணலாமா நல்லபடியாக பூஜைகள் பண்ண முடிஞ்சதுலாம் பண்ணுங்கள் நீங்கள் அதை வெறும் கல்லாக பார்த்தா அது ஒரு கல் அதே மாதிரி அதை ஒரு உயிரோட்டமோட பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி நெய்வே பசிக்கும் போது சாப்பாடு வைக்கணுமோ அந்த மாதிரி வைக்கணுங்கிற லெவலில் யோசிச்சுக்கோங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் வச்சு வழிபடலாமா தாராளமாக வழிபடலாம் திருவுருவப்படம் வச்சு வழிபடலாமா தாராளமாக வழிபடலாம் அப்போ அந்த வழிபாடுகள் செய்யும்பொழுது முதல்ல நீங்கள் என்ன செய்யணும் அந்த மாதிரி காளி சிலையோ காளி

விஷயம் ஸோ எந்த திசையில் வேணால் உங்களுக்கு இடம் இருக்கிற இடத்துல வச்சுட்டு அந்த டயத்தில் வந்து விநாயக பெருமானை அம்பாளுக்கு முன்னாடி பிரதிஷ்டை மாதிரி பண்ணிவிட்டு அந்த சுவாமியை வச்சுக்கிறது ஏன்னா அம்பாள் என்ன இருந்தாலும் அந்த உக்ரஸ்வரூபமாக இருக்கும் பொழுது அந்த விநாயகர் இதை வைக்கும் பொழுது என்னாகும்னா சாந்த ஸ்வரூபமாக வருவாளுங்கிறது தான் உண்மை அப்போது இதோடு சேர்த்து அந்த வழிபாடுகள் செய்யும் பொழுது அந்த காளி தேவியோட வழிபாடுகள் செய்யும் பொழுது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த காளியோட வழிபாடுகள் செய்யும் பொழுது எட்டி குச்சியை எடுத்து வச்சுக்கோங்க எட்டி குச்சியை எடுத்து அமாவாசைகளில் வந்து எரிக்கிறது அதோடு சேர்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா கொஞ்சம் ஒன்று இது எடுத்துக்கிறது ஜவ்வாது எடுத்துக்கிறது ஆயில் விடக்கூடாது ஜவ்வாது பவுட்ரு போட்டுக்கிறது அதை அரைச்சிக்கிறது அதை அரைச்சிட்டு அதை வந்து மை மாதிரி ஆக்கி அதை நெத்திக்கு நடுவில் வச்சுட்டு மனசார உட்காந்துரு விநாயகப் பெருமானை வழிபட்டுக்கிறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம குலதெய்வத்தை உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுக்கிறது அதுக்கப்புறமா மனசார நீங்க நினச்சிக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா ஓம் க்ரீம் காளிக்காயே ஸ்வாகா ஓம் க்ரீம் காளிக்காயே ஸ்வாகா அப்படிங்கிற மந்திரத்தை அத்தரவணவேத ரீதியான பீஜ அக்ஷர மந்திரத்தை மனசார ஜபம் செய்யணும் இதெல்லாம் சத்தமாலாம் செய்யக்கூடாது சரிங்களா இதை மனசுக்குள்ளேயே நீங்கள் ஜபம் செஞ்சுட்டே வரும்போது இது எத்தனை உரு செய்யலாம் அப்படிங்கும் பொழுது அது எவ்வளோக்கு எவ்வளோ உரு ஏத்தே போறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ மாற்றங்கள் தெரியும் இது எந்த மாதிரி மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடாம நீங்கள் ஜபங்கள் செஞ்சுட்டே வரும்போது இது அதே மாதிரி காளி தேவியை வழிபடுறதும் இரவு நேர வழிபாடுகளை சிறந்த வழிபாடாக வச்சுக்கோங்க இந்த வழிபாடுகளை செஞ்சுக்கிறதும் படையல் போடுறதுக்கு வந்து ஒரு பேரிச்சம்பளம் வச்சுக்கலாம் உங்களால் முடிஞ்ச இது வச்சுக்கலாம் வாழைப்பழம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அந்த காளி தேவிக்கு வந்து இன்னும் ஒரு சிறப்பு படையல்கள் செய்யணும்னு நினைக்கிறவங்க வீட்டில் சில இது கொடுக்காம அங்கே பக்கத்தில் உள்ள காளி கோயில்கள் தான் இருந்ததுனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பூசாரிட்ட கேட்டிங்கன்னா அதுக்குன்னு சில முறைகள் உண்டு அப்படி ஸ்பெஷலான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூப்பிட்டு கேட்கலாம் வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தகவல்களும் உங்களுக்கு தரேன் அதே மாதிரி ஆன்மீகம் சம்மந்தமான இலவச அந்த விஷயங்களில் நீங்கள் சேர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டாலும் இந்த மாதிரி இலவச இதில் என்ன சேர்த்து கொங்கன்னு சொன்னிங்கனாலும் ஆன்மீக தகவல்களும் இந்த மாதிரி தாந்திரீக ரீதியான விஷயங்களும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் அன்பர்களே பஞ்சாங்கம் வேணும்னு கேட்குறவங்க பஞ்சாங்க கேலண்டர் வேணும்னு கேட்குறவங்களும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் அது இலவசமாக தான் கொடுத்துட்ருக்கோம் அன்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரீக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவிட பெறுவது உங்கள் விஜய் சேத்து நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓ